Hi friends, welcome to our YouTube channel, Where Kalvi Valikatti. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டோட இரண்டாம் நிலை பொறியியல் கல்லூரிகளை பற்றின ஒரு அலசல் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதல் நிலை கல்லூரிகளை பற்றி பார்த்தாச்சு, அதை பற்றின வீடியோ பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனல் போய்க்கலாம். இப்போ இரண்டாம் நிலை பொறியியல் கல்லூரிகள், இரண்டாம் நிலை பொறியியல் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் எத்தனை கல்லூரிகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 கல்லூரிகள் வருது. இரண்டாம் நிலை பொறியியல் கல்லூரிகள்னால் ஒன்றும் பெருசு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து செகண்ட் ரவுண்ட்ஸில் அதிகமான சீட்ஸ் ஃபில்லான காலேஜஸ் தான் வந்து நம்ம வந்து இரண்டாம் நிலை பொறியியல் கல்லூரிகள். ப்ளஸ் தேர்வு முடிவுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% மேலே மார்க் வாங்கின கல்லூரிகளை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை பொறியியல் கல்லூரிகளாக சொல்கிறோம். மொத்தம் 28 கல்லூரிகள் இருக்குது. இந்த 28 கல்லூரிகளில் வந்து பார்க்குற என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தேர்வு முடிவுகள், எத்தனை சீட்ஸ் கொடுத்தாங்க, எவ்வளோ சீட்டு ஃபில் ஆச்சு, எவ்வளோ வேகன்சி, இந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லை முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 1968 ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா 53.26% இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 45வது இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். மொத்தம் 102 கோர்ஸ் நடத்துகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் ஒன்று, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ இவங்க மொத்தம் 119 சீட்டு கொடுத்தாங்க. 119 சீட்டில் 119 சீட்ஸு ஃபுல்லாகிடுச்சு. இவங்களுக்கு வந்து இப்போ வேகன்சிங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐஏஹெச்டி சேலம், அதாவது ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குது. 1960 ஆரம்பித்த காலேஜ். இவங்களோட தேர்ச்சி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 75.25. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் எய்டட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து 4வது இடத்துல இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க ஒரே ஒரு கோர்ஸ் தான் நடத்துகிறாங்க, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ இவங்களுக்கு மொத்தமே 28 சீட்டு தான். 28 சீட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. எந்த சீட்டுமே வேகன்சி கிடையவே கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காலேஜ் எதுன்னு பார்த்திங்கன்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிவகங்கையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு பொறியியல் கல்லூரி. எப்போ ஆரம்பித்த கல்லூரின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மிக பழமையான கல்லூரி. 1952 ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா 72.26% மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா 31வது இடத்துல இருக்குது சிறந்த கல்லூரிகள் ஆட்டானமஸ் கல்லூரிகளில். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எத்தனை கோர்ஸ் நடத்துகிறாங்கன்னா 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 404 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. 404 வந்து இவங்களுக்கு 402 சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டு தான் ஃபில் ஆகலை. ஸோ இதுவும் வந்து செகண்ட் லெவல் காலேஜஸாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், கும்மிணிப்பூண்டி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 2001 ஆரம்பித்த கல்லூரி. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தேர்ச்சி சதவீதம் 73.13, மிக சிறந்த சதவீதம். தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி சதவீதத்தில் 8வது இடத்துல இருக்கிறாங்க. இவங்க 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 257 சீட்டு அலகேட்டை வந்து இவங்க வந்து கொடுத்தது. இதில் 247 சீட் வந்து ஃபில்லாயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3% சீட்டு தான் வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிடையாது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 2007 ஆரம்பித்த காலேஜ், யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன் காலேஜ், அதாவது பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி. இவங்களோட தேர்ச்சி சதவீதங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 55.85 தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தேர்ச்சி சதவீதத்தில் வச்சு 38வது இடத்துல இருக்காங்க. இவங்க மொத்தம் எத்தனை கோர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 239 சீட்டு கொடுத்து 239 சீட்டும் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு சீட்டு கூட வேகன்சி கிடையவே கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிசிஇ கருப்பூர் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் இருக்குது. ஒரு அரசு கல்லூரி. அதேமாதிரி மிக பழமையான கல்லூரி. 1966 ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ் வந்து எங்கே முடித்தவங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜிசி சேலத்தில் முடித்தவங்கிற ஒரு பெருமை இருக்குது. இவங்களோட தேர்ச்சி சதவீதம் பாருங்கள், 81.71, மிகச்சிறந்த தேர்ச்சி சதவீதம். கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து ஃபீஸுங்கிறது ரொம்ப மிகவுமே கம்மி. ஒரு தரமான கல்லூரி, நல்லா வந்து மாணவர்களுக்கு வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு மிகவுமே ஹெல்ப் பண்ணுற கல்லூரி. தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி சதவீதத்தில் 10வது இடத்துல இருக்காங்க அட்டானமஸ் கல்லூரிகளில். இவங்க மொத்தம் 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 463 சீட்டு இவங்களுக்கு இருக்குது. 463 சீட்டுமே ஃபுல்லாகிடுச்சு. ஒரு சீட்டு கூட இவங்களுக்கு வந்து வேகன்சியே கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கல்லூரி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதுவும் ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, ஒரு பாரம்பரியம் மிக்க கல்லூரி. 1981 ஆரம்பித்த கல்லூரி. இவங்களோட தேர்ச்சி சதவீதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 59.84% மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க.
தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 29வது இடத்துல இருக்காங்க. அதாவது எக்ஸாம் ரேங்கிங்கில் பொறுத்த வரைக்கும் இவங்க 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 406 சீட் இருக்குது. 406 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 404 சீட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஃபுல் ஆகலை. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற கல்லூரிங்கிறது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 2010 ஆரம்பித்த காலேஜ் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. அதாவது தேர்ச்சி சதவீதம் பார்த்திங்கன்னா 80.35. தனியார் பொறியியல் கல்லூரியில் வந்து அதிகமான சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2வது ரேங்கில் இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இவங்களுக்கு 522 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 498 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னு பார்த்திங்கன்னா 2010 ஆரம்பித்த ஒரு கல்லூரி வந்து இவ்வளோ சீக்கிரம் சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்குங்கிறது பெரிய விஷயந்தான். இவங்களுக்கு வந்து 24 சீட்டு தான் ஃபில் ஆகவே கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஒரு அரசு பொறியியல் கல்லூரி. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரின்னு பார்த்திங்கன்னா 1994 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இவங்களோட தேர்ச்சி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 43.33 தான் இருக்குது. தமிழ்நாடு அளவில் வந்து பார்த்திங்கன்னா 79வது தேர்ச்சி சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 79வது கல்லூரியாக இருக்குது. ஸோ இவங்க 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 233 சீட் வந்து இவங்க வந்து கொடுத்ததில் 232 சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் ஃபுல்லாகவே கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் கல்லூரி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இவங்க இந்த கல்லூரி எப்போ ஆரம்பிக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1997 ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட தேர்ச்சி சதவீதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 74.3. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜஸில் 6வது இடத்துல இருக்குது. மொத்தம் 16 கோர்ஸ் நடத்துகிறாங்க. சீட்ஸ் வந்து 876 சீட்டு கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 845 சீட்டு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. வெறும் 31 சீட்டு தான், அதாவது 3.5% மட்டும்தான் ஃபுல்லாகலை. நல்ல ஒரு தரமான கல்வியை தந்துக்கிட்டு இருக்க கல்வி நிறுவனம். அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சுயநிதி பொறியியல் கல்லூரி. எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. 1996 ஆரம்பித்த கல்லூரி. தேர்வு முடிவுகள் பாருங்கள், கிட்டத்தட்ட 85.35% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு அளவில் 4வது ரேங்கிங்கில் இருக்க அட்டானமஸ் கல்லூரிகளில். அதே மாதிரி வந்து பிஹெச்டி காலேஜுக்கு அடுத்தபடியாக அதிகமான கோர்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலே அதிகமான கோர்சஸ் வச்சு நடத்துகிற இன்ஜினியரிங் காலேஜ் எதுன்னு பார்த்திங்கன்னா பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. மொத்தம் சீட்ஸ் பாருங்கள், ஹையஸ்ட் கவுண்ட் 1253 சீட் வந்து இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 1109 சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது 11% சீட்டு மட்டும் தான் ஃபுல் ஆகலாம். கிட்டத்தட்ட 89% சீட் வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கல்லூரி. தனியார் பொறியியல் கல்லூரி தான் அதே. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. 1984 ஆரம்பித்த மிக பழமையான கல்லூரி. இவங்களோட தேர்ச்சி முடிவுகளை பாருங்கள், 85.29% தேர்ச்சி வந்து கிடச்சிருக்கு. அட்டானமஸ் கல்லூரிகளில் 5வது இடத்துல இருக்குது. 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 645 சீட் கொடுத்துருக்காங்க. 645 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 612 சீட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. வெறும் 33 சீட் மட்டும்தான் ஃபுல்லாகவே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. வட்டமலை பாளையத்தில் இருக்க கல்லூரி. இது 1994 ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட தேர்ச்சி சதவீதம் பாருங்கள், 69.67 அந்த தேர்ச்சி சதவீதம் கிடச்சிருக்கு. இவங்க அட்டானமஸ் காலேஜஸ் ரேங்கிங்கில் 33வது இடத்துல இருக்காங்க. மொத்தம் 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 672 சீட்டு கொடுத்ததில் கிட்டத்தட்ட 614 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. வெறும் 58 சீட் மட்டும்தான் ஃபுல்லாகவே கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா வேளம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு பொறியியல் கல்லூரி, 2ஆம் நிலையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி. எப்போ ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரின்னு பார்த்திங்கன்னா 2007 ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி சதவீதத்தில் தமிழ்நாட்டிலேயே வந்து 7வது இடத்துல இருக்காங்க. 74.07 சதவீத தேர்ச்சிக்கு பெற்றிருக்காங்க. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 316 சீட்டு வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ 316 சீட்டில் கிட்டத்தட்ட 269 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. கிட்டத்தட்ட 85% சீட்ஸ் வந்து ஃபுல்லாகிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி. எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெஸ்தாம்பரம் சென்னை. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, சுயநிதி பொறியியல் கல்லூரி. 2008 ஆரம்பித்த கல்லூரி. 64.55% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அட்டானமஸ் கல்லூரியில் 18வது இடம். மொத்தம் 8 சீட்டு, 447 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 397 சீட்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு, 50 சீட்டு ஃபுல்லாகலை. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர். ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரி ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரி. 1998 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஸோ 75.11% தேர்ச்சி வச்சுக்கிட்டு 23வது இடத்துல இருக்காங்க. மொத்தம் 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 10 கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 828 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு. வெறும் 23 சீட் மட்டும் தான் ஃபுல்லாகலை, அதாவது 2.7% சீட்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாகவே இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. 2010 ஆரம்பித்த கல்லூரி, 83.76% தான் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அளவில் 33rd இடத்துல இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சீட்ஸ் ஃபுல்லான விஷயத்தை பாருங்கள், 171 சீட்டில் 168 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, வெறும் 3 சீட்டு தான் ஃபுல்லாகவே இல்லை. மாணவர்களோட பெரும்பாலான சாய்ஸாக இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி ஆரம்பிக்க இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கல்லூரி திருவள்ளூரில் இருக்குது. 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 70.36% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இவங்களோட சீட்ஸ் பாருங்கள், 373 சீட்டில் வந்து கிட்டத்தட்ட 357 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, வெறும் 16 சீட்டு தான் வந்து நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, இது ஒரு சுயநிதி பொறியியல் கல்லூரி. 2000 ஆரம்பித்த கல்லூரி, 59.89% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 773 சீட் வந்து இவங்க கவுன்சிலிங் கொடுத்ததில் 606 சீட் வந்து இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது, மிச்சம் 167 சீட் வந்து ஃபுல்லாகலை. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் கல்லூரி கோடம்பாக்கம் சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 67.14% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 260 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 229 சீட்ஸ் வந்து ஃபில்லாயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீ சாய்ராம்லே இன்னொரு இன்ஸ்டியூஷன், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், 1995 ஆரம்பிச்சிருக்க கல்லூரி. 63.2% தேர்ச்சி வச்சுருக்காங்க. 802 சீட் வந்து அழகு கொடுத்ததில் 741 சீட்டு ஃபுல்லாயிருச்சு, 61 சீட்டு ஃபுல்லாகலை. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஈரோடு, 1984 ஆரம்பிக்கப்பட்ட பழமையான கல்லூரி. 76.94% தேர்ச்சி சதவீதம் வச்சுருக்காங்க. 11 கோர்ஸஸ் நடத்துகிறாங்க. 1045 சீட்டில் கிட்டத்தட்ட 851 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, 194 சீட்டு ஃபுல்லாகவே இல்லை. இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20% சீட்ஸ் வந்து இன்னுமே இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்திங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் கல்லூரி. ஈஸ்வரி இன்ஜினியரிங் கல்லூரி பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில் இருக்குது. அட்டானமஸ் கல்லூரி, 1996 ஆரம்பித்த கல்லூரி. 75.4% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 555 சீட்டு கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 456 சீட்டு ஃபுல்லாக இருக்குது, 99 சீட்டு இன்னும் ஃபில்லாகலை. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 1985 ஆரம்பிக்கப்பட்ட அட்டானமஸ் காலேஜ், தேர்ச்சி சதவீதம் 73.3% இருக்குது. 702 சீட்டில் கிட்டத்தட்ட 521 சீட்டு வந்து ஃபுல்லாயிருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடியில் இருக்குது. அட்டானமஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க கோவில்பட்டிங்கிற ஊரில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மிக பழமையான கல்லூரி. 1984 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இவங்களோட தேர்ச்சி சதவீதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரிகளில் சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓவரால் அன்யூனிவர்சிட்டி ரேங்கிங், அதில் 335 சீட்டு கொடுத்து இவங்களுக்கு இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 258 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, 77 சீட்டு தான் இன்னும் ஃபுல்லாகலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கல்லூரிங்கிறது டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி பொள்ளாச்சியில் இருக்குது. 1998 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அட்டானமஸ் கல்லூரிகளில் வந்து 84.53% தேர்ச்சி வச்சுருக்காங்க. 523 சீட்டு கொடுத்ததில் 332 சீட்டு ஃபுல்லாகிச்சு, 191 சீட்டு ஃபுல்லாகவே இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 1994 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, தேர்ச்சி சதவீதம் பாருங்கள், 62.38% வச்சுருக்காங்க. 23rd ரேங்கிங்கில் இருக்காங்க தேர்ச்சி சதவீதத்தில். மொத்தம் 769 சீட்டில் 583 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, 186 சீட்டு வந்து ஃபுல்லாகவே இல்லை இவங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது இதில் வந்து அடுத்த பார்க்கக்கூடிய கல்லூரி ஆலிம் முகமது சலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 1990 ஆரம்பிச்சிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வைஸ் வந்து ரொம்ப கம்மி, 17.88 தான். 201 சீட்டில் கிட்டத்தட்ட இவங்களுக்கு 77 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அந்த 77 பெரும்பாலான சீட் வந்து ரெண்டாவது ரவுண்டில் ஃபுல்லானாலும் நம்ம வந்து இதை வந்து ரெண்டாம் நிலை பொறியியல் கல்லூரின்னு சொல்கிறோம். பட் தேர்ச்சி சதவீதம் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் ஃபில்லாகாத டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த கல்லூரிகள் மட்டும்தான் இரண்டாம் நிலை பொறியியல் கல்லூரிகளா அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து சில கல்லூரிகள் முதல்நிலை பொறியியல் கல்லூரிகளுக்கு ஈக்குவலான கல்லூரிகள் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்லேயோ இல்லை வந்து ரெண்டாவது ரவுண்டில் அதிகமாக ஃபுல்லானாலேயோ இதை வந்து நம்ம வந்து இரண்டாம் நிலை பொறியியல் கல்லூரிகள்னு சொல்கிறோம். அதேமாதிரி இதில் இருக்கும் ஒரு சில பொறியியல் கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலைக்கும் மூன்றாம் நிலைக்கும் நடுவில் இருக்குது. அதனால் வந்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறப்ப சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னமோ அந்த விஷயங்களை வந்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறப்ப பாருங்கள். அது கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட வருஷம், எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட தேர்ச்சி சதவீதம், தேர்ச்சி சதவீதத்தோட ரேங்கிங் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. எத்தனை சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, எத்தனை சீட்டு ஃபுல்லாகலை, எத்தனை எவ்வளோ சதவீதம் ஃபுல்லாகலைங்கிறத பார்த்துக்கோங்க. மிகவும் நன்றி.